என்ன செய்ய நசீபுல நான் கெட்டவனா பிறந்துட்டேன், என் உள்ளத்துல எல்லாரும் பத்தியும் கெட்ட நம்புறதுண்டா, அதிகமா இஸ்திஃபார் செஞ்சு தௌபா செய்யும். உலமாக்கள் தொடர்பு உண்டாயிக்கும். யார் உலமாக்களை கௌரவப்படுத்துவாங்களோ இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரொம்ப கௌரவப்படுத்தி அந்த பரம்பரையை அல்லாஹ் கௌரவப்படுத்தும். இன்றைக்கு கண் முன்னால நாங்க பாக்குறோம், எத்தனையோ உலமாக்களை கௌரவப்படுத்தின அந்த பரம்பரையில இன்னைக்கு ஆலின் புழுத்து, ஆலின் புழுத்து. ஒரு குடும்பத்தை நாங்க பார்த்தோம், 38 ஆலிம்கள், பாப்பா ஆலிம், அப்பா ஆலிம், பிள்ளைகள் 9 பேர் ஆலிம், பொம்பளை பிள்ளைகள்லாம் ஆலிமாக்கள், மருமகன் மாறெல்லாம் ஆலிம், வீட்டுக்கு வந்த மருமகள் எல்லாம் ஆலிமாக்கள், அவனோட பிள்ளைகள் பார்த்தோம், 38 ஆலிம்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வோட உதவி அந்த வீட்டுக்கு வருமா இல்லையா? இல்மு நிறைஞ்ச வீடு. சுபஹான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வானத்தில் உங்களுக்கு நட்சத்திரங்கள் மின்றது மாதிரி பூமியில குர்ஆன் ஓதப்படக்கூடிய வீடுகள் வானத்துல மின்னும், வானத்தில் உள்ளவங்களுக்கு மின்னும்டா. இல்மு நிறைஞ்ச வீடு, உலமாக்கள் நிறைஞ்ச வீடு. சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வோட பார்வையில எப்படிப்பட்ட வீடாய். அதுல சரித்திரத்தை கேட்டா அவனோட அப்பா ஒரு விவசாயியா, அந்த பரம்பரையில வந்த உம்மோட அப்பா ஒரு விவசாயி, ஒன்றுமே தெரியா. ஆனா இவர் விவசாயம் செஞ்சு முதலாவது அறுவடை செஞ்சோடனே அதுல ஒரு ஒரு ரெண்டு கொத்து மூணு கொத்து அப்படி அரிசியில போட்டு அந்த ஊர்ல இருக்கிற ஆளுங்கள் அந்த காலத்துல இருந்து லெபமார்கள் பள்ளியில இருந்து அதிரத்து அவங்களுக்கு கொண்டு கொடுத்துட்டு தானா வீட்டுல உள்ளவங்களுக்கு தின்ன சொல்லுவார். இப்படி கௌரவப்படுத்தினார். உலமாக்களை கண்டா அவர் நடக்க மாட்டாராம், ஒரு ஓரத்துக்கு நிப்பாராம், அவங்க போய் மறையும் மறைக்கும் நின்றுட்டு தான் நடப்பாராம். அந்த காலத்தில் லெபமார்களுக்கு கண்ணியம் கொடுத்தார். இன்னைக்கு அந்த பரம்பரையே உலமாக்கு. சுபஹான அல்லாஹ், அதை பார்த்த பெரிய சந்தோஷமாயி. ஆனால எங்கட உள்ளத்துல உலமாக்களை பத்தி கெட்டன்னு வருது, வெளியே அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஸரத்ன்னு பாணி வடியுது, உள்ளுக்கால இவன் எல்லாம் வீணா போனவன் வந்துட்டா நினைங்க, நீங்க கெட்டவன், நீங்க கெட்டவன், உங்களோட உள்ளத்துல உடனே தௌபா செய்யணும். நீங்க அல்லாஹ் பாதுகாக்கும். இன்னைக்கு பாக்குறோம் எத்தனையோ பேர் சீரழிஞ்சு போய் தீக்கிறான். எத்தனையோ பள்ளி நிர்வாகிகள் இன்னைக்கு படுக்கையில பெட்ல புரிந்து புழுந்து எலும்பிக் கொள்ளையலா. ஏன் பள்ளியில் இருக்கிற இமாம்களுக்கு செஞ்ச அநியாயம், செஞ்ச அநியாயம், கேவலப்பட்டு போறாங்க இன்றைக்கு எத்தனை பேர். அல்லாஹ் பாதுகாக்கும். பாகிஸ்தான்ல ஜெனரல் ஜியாவுல் ஹக், பழையவங்களுக்கு தெரியும், இலங்கைக்கு வந்திருக்கிறார் ஜெனரல் ஜியாவுல் ஹக். தாடி ஒரு சொட்டும் கிடையாது, தொப்பியும் போடுறல்ல, கோட் தான் போடுவார். எங்க நாட்டுக்கு அதிகமா வந்திருக்கிறார் அந்த காலத்தில். அக்குர்னில ஜியா ஹாஸ்பிட்டல் ஒரு ஹாஸ்பிட்டல் திறந்து கொடுத்துக்கிறார். ஆனா இவரு தாடி இல்ல, தொப்பி இல்ல, ஆனா உலமாக்களை கண்ணியப்படுத்துவார். எப்படி உலமாக்களை கண்ணியப்படுத்துவாருண்டா, ஒவ்வொரு ஹஜ்ஜிக்கும் போற நேரத்துல உலமாக்கள் முஸ்லிமார்கள் ஒத்து 10-15 பேரை தன்னோட கூட்டிட்டு போற ஹஜ்ஜி. அவர் போகாத காலத்துல ஹாரூன் ரஷீத் மன்னரே போல நல்ல உலமாக்களை ஹஜ்ஜிக்கு அனுப்பி வைப்பார். எந்த பிரயாணம் போனாலும் அவரோட ஒரு முஃப்தி ஒரு காரிய கூட்டிக்கொண்டு தான் போவார். அவர் வஃபாதாகிற நேரத்திலே அவரோட கையில குர்ஆன் இருந்தது, பக்கத்துல ஒரு முஃப்தி சாப், இந்த பக்கத்துல ஒரு காரி சாப்போட தான் மௌத்தா போனார். பிளைட்ல போம்பை பட்டு மௌத்தா போனார். இவர் எந்த அளவுக்குண்டா, எங்கட முஃப்தி ஜெயின் அப்தி சாப் ரஹமத்துல்லாஹி அலை அவங்க இருந்தா மௌத்தாயிட்டாங்க. இப்ப பாகிஸ்தான்ல இவங்க ரொம்ப பெரிய பணக்காரர். இவர் முஃப்தி சாப் இருக்கிறார், முஃப்தி ஜெயின் அப்தி சாப் பெரிய பணக்காரர். இவரோட சரியான நெருக்கம். இவர் ஒரு நாள் முஃப்தி சாப வீட்டுக்கு பார்க்க வந்தார். யாரு யாரு? பாகிஸ்தான் பிரதமர். அங்க ஜனாதிபதி ஆட்சி அல்ல, பிரதமர் ஆட்சி. பாகிஸ்தான் எங்க இலங்கை மாதிரி ஒரு 15 மடங்கு பெருசாகி, 15-20 மடங்கு பெருசு, இரு நாடு. அந்த நாட்டுடைய பிரதமர் வந்து முஃப்தி சாப வீட்டுக்கு பார்க்க வராரு. பெரிய பணக்காரர் முஃப்தி சாபும். கேட் கீப்பர் கேட்டார், எங்க முஃப்தி சாப்? பாடம் நடத்தி போட்டு வந்து தூங்குறாரு காலையில் 8 மணி 9 மணிக்கு, 2 hour தூங்குவார். சொன்னார், முஃப்தியை பார்க்க வந்தேன். கேட் கீப்பருக்கு தெரியா யார் வந்திருக்கிறேன்னு. சொன்னார், இப்ப பார்க்கல, முஃப்தி தூங்கிக்கிறாங்க, இத்தனை மணிக்கு வாங்க. அவர் சொன்னார், எனக்கு பெய்த்து வர்றது கஷ்டம், இந்த இந்த சிகுரிட்டி கொடுத்த புட்டு அமைக்கே அதுல கொஞ்சம் உட்காரவா கேட்கிறார். வா உட்காந்துக்கோ. 1.5 hour உட்காந்துக்கிறார். எவ்வளவு நேரம்? எவ்வளவு வேலை? 1.5 hour உட்காந்துக்கிறாரு. இப்ப 1.5 hour அப்புறம் இந்த இவன் கேட் கீப்பர் கால் பண்றாரு முஃப்தி சாவுக்கு, உங்களை பாக்குறதுக்கு ஜியாண்ட் ஒருத்தர் வந்திருக்கிறாரு, உங்களை சந்திக்கணுமா? எவ்வளவு நேரம் வந்து? 1.5 hours. அப்படியா? மேல ஜன்னல்ல கர்ட்டனை திறந்து பார்த்தார்,
ஜெனரல் ஜியாவுல் ஹக் உட்கார்ந்துகிறார். உடனடியா ஜுப்பா போட்டு ஓடி வந்து கவலை வந்துட்டு சொன்னாரு, பிரதமர் அவர்களே எவ்வளவு நேரம் ஆகிக்கிறீங்க? ஒன்னரவரா அல்லாஹ்வுக்கு என்னை மன்னிச்சு உங்களை காக்க வச்சுட்டேன், எனக்கு தெரியல, இவன் சும்மா சரி சொல்லல எனக்கு சொன்னார். அவர் அவர டியூட்டியை செஞ்சாரு, நான் என்ன டியூட்டியை செஞ்சேன்? என்ன டியூட்டி என்ன? உலமாக்களை சந்திக்க வார நேரம் தெரிஞ்சு வரணும் நான் ஒன்னாவது. இது ஏண்ட தவறு? உலமாக்கள் எந்த நேரம் முழிச்சிப்பாங்க, எந்த நேரம் சாப்பிடுவாங்க, எந்த நேரம் போனா சந்திக்கலான்ற நேரத்தை தெரிஞ்சு வச்சுக்கிற ஏண்ட கடமை? அது ஏண்ட மிஸ்டேக் நான் வந்தது. அடுத்தது உங்களோட இல்பாட்டாம இந்த அடுத்தது உட்கார்ந்துக்கிறது தான் ஏண்ட பொறுப்பு சொன்னார் ஹசரத். யாரு இவர் இப்ப ஹசரத்துக்கு பயம் பண்றார்? இந்த பயனை பாருங்க எப்படின்னு. உலமாக்களை சந்திக்கிறது இபாதத் ஹசரத், உலமாக்கள் வரும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறது இபாதத்துன்னு சொன்னாராம். முஃப்தி சாப் சொல்றாங்க, எனக்கு அண்டைக்கு தான் ஒரு ஆயத்துல விளக்கம் விளங்கிச்சு. என்னது அல்லாஹ் சொல்றான் சாபாக்களை பார்த்து, வலவ் அன்னஹும் ஸபரு ஹத்தா தஃருஜ இலைஹிம் லகான கைரல் லஹும். நபிட்ட சொல்றான் இந்த மக்கள் வலவ் அன்னஹும் ஸபரு ஹத்தா தஃருஜ இலைஹிம் லகான கைரல் லஹும். நபியே நீங்க உங்க அறையில இருந்து உங்க வீட்ல இருந்து வெளியே வரும் வரைக்கும் உங்களை சந்திக்க வந்த மக்கள் பொறுமையாக இருப்பாங்கடா, லகான கைரல் லஹும், அதுதான் அது நல்லது அவங்களுக்கு. அல்லாஹ் சொல்றான் நபிமார்களுடைய வாரிசு உலமாக்கள், நீங்க வெளியே வரும் வரைக்கும் காத்துக்கொண்டிருக்கிறது என்ற பொறுப்பு என்று சொன்னாரு முஃப்தி சாப் சொன்னாரு. ஜியாவுல் ஹக்கோட வாழ்க்கையில நான் அந்த ஆயத்திர கருத்தை நான் விளங்கிக்கொண்டு சொன்னேன். அல்லாஹ் எவ்வளவு கண்ணியப்படுத்தணும், அல்லாஹ் நல்லடியார்களே அவ்வளவு மாக்களை கண்ணியப்படுத்தணும். வசதியை குறைவாகி கேளும், பள்ளி ஹசரத்தாகி கேளும், ஏழை ஆகி கேளும், பாவம் செய்யறவராகி கேளும், ஒன்றையும் பார்க்கவானாம். எங்களுக்கு சொல்லப்பட்டிக்கு உலமாக்களை கண்ணியப்படுத்துறது அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். இதுல யாராவது அப்படி கெட்ட எண்ணம் உள்ளவங்க உலமாக்களோட மோசமா நடந்திருந்தா இங்கனே தௌபா செய்யுங்கோ, இது எங்களோட பெரிய பாதிப்பு.